நம்மளை எப்படி பார்த்தாலும் நீங்க ஒரு பத்து பேர் அஞ்சு பேர் அது பாராளுமன்றத்தில் போய் உங்க குரல் இந்திய பாராளுமன்றத்தில் ஒழிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், யாரோடவாத கூட்டணி சேரணும். நீங்க என்னையே ஒழிக்க பாக்குறீங்களா இல்ல என் குரல் எப்படியா? அப்ப சட்டசபையில நீங்க வந்து நீங்க யாரோட அலையன்ஸ் போய் அப்படி கூட்டணி வச்சு இல்லைன்னா உங்க கட்சிக்காரங்க சோர்ந்துருவாங்க. சோந்தம் போயிரு, சோந்தவன் போயிருவான், மறுபடியும் புதுசா வந்து சேந்தாய் வந்துருவான், அவன் சேர்ந்துருவான். எதுக்கு சொல்றான், சுதந்திர பசி கொண்ட மக்களை சோற்று பசி ஒன்னும் செய்யாது எங்கள் தலைவனங்களுக்கு கற்பிச்சிருக்கான். அதெல்லாம் சோர்ந்து போனா போ, வென்றா தான் நான் இருப்பேன், இல்லைனா போயிடுவேன். நான் ராகுல் தங்கியா, வென்றா இருக்கிறதுக்கு தோற்றா பதவி விளைகிறதுக்கு பூங்கால ஏதாவது நடைபயிற்சி போங்க, கடற்கரையில் போகணும்னா ரோட்டில் போயிட்டு இருக்கேன், அதே சாலையில் நின்றுட்டு எல்லாம். ஒரு டைரக்டர் இருக்காரு சுனில், அவர் பார்க்குற வேலை தான். இங்க நம்மால ஒரு வருஷம் நடக்க விட்டாரு, நமக்கு நாமே மக்களுக்கு நாமே, அது ஒண்ணு. அங்க போனோடனே அங்க காங்கிரஸுக்கு வேலை செய்ய போனாரு. ஒரே ஒரு திட்டம் தான், ஒரே ஒரு இதுதான், ஒரே கதை தான், எல்லாருக்கும் அதே டைரக்ஷன். என்ன பண்ண, ஐயா நடக்கணுயா, கன்னியாகுமரி இருந்து காஷ்மீர் வர நடங்கயா, நட உள்சாலைகள்ல நட நடந்தீங்கன்னாதான் சாலை உங்க ஆழத்துல எல்லாம் எப்படி போட்டிருக்கீங்கன்னு தெரியும். ஐயோ கொடுமையே, ஒரு தலைநகர்ல உள்சாலை ஒன்னும் உருப்படி இல்ல, ஆனா எட்டு வழிச்சாலை போடுறது, பறக்கிறதுக்கு ஒரு விண்ணூர்தி இல்ல நாட்டுக்கு சொந்தமா, 5000 ஏக்கர்ல விண்ணூர்தி நிலையம் வானூர்தி நிலையம் கட்டுறேங்கிறது. இப்ப சேதசமுத்திர திட்டத்துக்கு போயிட்டாங்க, சேதசமுத்திர திட்டம் எதுல காசு வரும்னு பாத்துக்கிட்டு இருக்கிறது. ஏய் பெருசா மோடி சொல்வார்ல, சோட்டா சோட்டா நகிகே படா படாகே, அதில் உள்சாலையெல்லாம் போட்டால ரொம்ப வராதுங்க. பாலங்களும் கட்டினா மக்களுக்கு கண்ணுக்கு தெரியும் பாலம் கட்டினா. இந்த மெட்ரோ கெட்ரோ நீ எதையா போட்டு மூணு நாலு வருஷம் தோண்டி போடு, போட அப்படி ஏதாவது காசு ஆடு. அதுதான் இத்தனை வருஷம் ஆண்டு இப்பத்தான் மழைநீர் வழிந்து ஓடுறதுக்கு காவ வெட்டுறாங்க, அந்த நேரம் பரபரப்பாக கட்டினாங்க, மழை விட்டோன்னு விட்டாங்க. நீ இதுக்கு அடுத்து மழை வரும்போது தோன்றுவாங்க, 1000 கோடி ஒதுக்குனீங்களே அந்த வாய்க்குள்ள போட்டா வாய்க்கால் எப்படி வரும்? முடிஞ்சு, கதை முடிஞ்சு. எல்லாம் வந்து ஒப்புக்குத்தான், எல்லா அரசு வண்டிகளையும் போலீஸ் தான், காவல் கிடையாது, காவலர் ஊர்தி கிடையாது, காவல் கிடையாது. எவ்வளவு வேலை இருக்குன்னு பார்த்துக்க, நீ ஆத்மநலை காப்பாற்றணும், அருவியை காப்பாற்றணும், மலையை காப்பாற்றணும், மொழியை காப்பாற்றணும், ஐயோ நிலத்தின் வளத்தை காப்பாற்றணும், விரிஞ்சு போச்சு எல்லாம். என் பங்காளி வடிவேல் ஒரு நாள் மதுரையில் இருந்து, பங்காளியே செல்லக்குட்டி என்னடி பண்ணுற, வீட்டில் தான் இருக்குன்னு சொல்லி. ஒரு தடவை நான் என் பங்காளியும் பேசிட்டு இருந்தேன், அது இல்லடி செல்லக்குட்டி, நாங்கள் அப்படி தான் பேசிக்கிறோம் ரெண்டு பேரும். என் மாமியார் கேட்டாங்க, என் பொண்டாட்டி போயிட்டு உங்க அக்கா காராத்திரி யாரோடவோ சொல்லி செலவுட்டி செலவுட்டின்னு பேசிட்டு இருக்க, என் பொண்டாட்டி போங்கம்மா வடிவேலோட பேசிக்கிறாங்க, வடிவேலோட அப்படி பேசுறாங்க, அவங்க ரெண்டு பேரும் அப்படிதான் பேசிக்கிறாங்க, அப்படிதான் பேசிக்கிறாங்க. அப்ப செலவுட்டி நம்ம சொந்த ஒரு கருப்பாய் உருணியில 15,000 பேர் வர வேண்டிய இருக்கான், 15,000 பேர் இடி ஒரு சின்ன ஊரில் இருக்காங்க. இந்த என்னது இந்த கல் கற்கள் கிரானைட்டா, அந்த செலவை கற்கள் தொழிற்சாலையில் வந்து வேலை செய்கிறான். இப்போ என்ன பண்ணுறாங்க, நம்ம ஆளுகளை காய்கறி விற்கிறோம்லாம் வடநாட்டுக்காரன் தானே, வியாபாரம் நல்லா இருக்குன்றாடி, என்ன பண்ணுறது, எனக்கே தூங்க வரல, இவங்களை பார்த்துட்டு நீ எப்படி தூங்குறாங்க, நான் எங்கே தூங்குறேன் பாரு, நேரத்தை கூப்பிட முடிச்சுட்டு தானே இருக்கேன். ஐயோ ஐயோ, எங்கள் அப்பா ராமேஸ்வரத்துக்கு படப்பிடிப்பு போயிருக்காரு, தங்கப்பிச்சா படத்துக்கு, அங்கிருந்து மகனே போச்சா ராமேஸ்வரம் போச்சா, எங்க பார்த்தாலும் அடைந்தீங்களா இருக்கீங்க அப்பா, தமிழ்நாடே போச்சுன்றீங்க ராமேஸ்வரம். ஆமாடா நீ சொல்லும் போது புரியல, எங்க பார்த்தாலும் அடைந்தீங்களா இருக்காங்க. அப்ப இன்னொரு 6 மாசம் கழிச்சு அவங்க எல்லாம் கூடி பேசும்போது, என்னடா எங்க பார்த்தாலும் இந்த தமிழ் பேசுங்க அங்கே கேட்டுறாங்கடா, கட்டாயம் பேசுவான், உறுதியா பேசுவான், நடக்கும். தமிழ் மீட்டு மீட்சி உற வைக்கிறது, தமிழ் படிச்சா வேலை, ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கிறது, அதெல்லாம் சாதாரண வேலை.
வழக்கொலையை தடுப்பதுதான் நமக்கு. ஏன்னா இதெல்லாம் நம்ம கையில இருக்கிறது. இவங்களை மாதிரி தமிழ் மீட்சி சும்மா ஒரு அமைச்சகத்தை போட்டு ஒப்புக்கு நடத்துறது இல்ல. உண்மையிலேயே நம்ம தாய்மொழியை மீட்கணும்னு நினைக்கிறோம் நம்ம. அதனால அந்த பேசும்போதே சில பேர்கள் ஊடகங்கள்ல கொஞ்சம் ஆங்கிலம் அப்ப வரும். ஆனா அண்ணனை பார்த்தோம்னா கொஞ்சம் அண்ணன் மன்னிச்சுக்கிறீங்க, கொஞ்சம் தவறி குறி வந்தா மன்னிச்சுக்கிறீங்க. பெரும்பாலானவர் வந்து அந்த ஊடகத்துல நம்மளை பார்க்கும்போது தமிழ்ல பேசணும்னு முயற்சிக்கிறாங்க. அதுவே பெரிய வெற்றி தானே. சில பேர் தேங்க்ஸ் சொல்றது, நன்றி மிக்கவர்கள் தானே தமிழர்கள். உயிர் போற நிலைமையில் அவனுக்கு உதவி செய்ய நன்றி என்று நல்ல தமிழ் சொல்லிட்டு சொல்ல மாட்டான். தேங்க்ஸ். இனிமேல் அப்படி சொன்னா மறுபடியும் நம்மளே குச்சி கொண்ட வேண்டிதான். உன்னையெல்லாம் உனக்கு உதவி செஞ்சு போடா. அவன் இந்த தம்பி கோபி, அவன் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு குறும்படம் மாதிரி ஒன்னு எடுத்து விட்டுருக்காங்க. தொடர் வண்டியில் இருந்த மாதிரி மேல படுத்து கிடப்பான் கீழே. ஏ யாரா நீங்க? நாங்க நடத்து நல்லா பண்ணிருக்காங்க. எவ்வளவு வேலை எவ்வளோடா? நாங்க 300 ரூபாய்க்கு வேலை செய்யறோம். நான் நீ எவ்வளவு? நீ 1000? நான் 300 ரூபாய்க்கு வேலை செய்வேன். நாளைக்கு சித்தப்பா வர்றாரு, அவரு 100 ரூபாய்க்கு வேலை செய்வாரு. நாளைக்கு எங்க தம்பி வர, அவன் வந்தா 50 ரூபாய்க்கு வேலை செய்வான். இப்ப விழிப்புணர்வு படங்கள் வருது. நம்ம ஒரு தான் பேச்சுதான். வட இந்திய வந்துதான் நான் தமிழர் கட்சியை வேகமா வளர்க்கிறான். அவன் பார்க்கும்போது ஆஹா ஆஹா, நம்மள காலி பண்ணிடுவான் போல இருக்க. இந்த 100 நாள் வேலை திட்டம் எவ்வளவுதான் இது காரணம்? வங்கியில பணம் எடுக்கும்போது இங்கிலீஷ்ல போடுறது, நான் தமிழ்ல தான் போடுவேன். ஒரு கடிதம் கொடுங்கய்யா, நாங்க அதை ஏத்துக்கிறோம்ட்டு அந்த வங்கி மேலாளர் சொன்னாரு. அப்புறம் கடிதம் எழுதி கொடுத்தா தமிழ்ல தான் நான் கையெழுத்துடுவேன். அப்புறம் எழுதும் போது 1 லட்சம் மட்டும், 10,000 ரூபாய் மட்டும் அப்படின்னு தான் எழுதுவோம். நாங்க 10,000 எல்லாம் போடுறது கிடையாது. அதான் தமிழ் தெரியல. ஏன் இங்க வேலை செய்யணும்? கர்நாடகால சொல்லிட்டாங்க, ஏ மண்ணுல வேலைன்னா கன்னடம் படிச்சுட்டு வான்ட்டான், கத்துட்டு வான்ட்டான். ஹிந்தி படிச்சா வேலை கிடைக்கணும். 2 கோடி பேர் ஏன் ஊருக்கு வந்துட்டேன்? ஹிந்தி படிச்சுட்டு. அப்ப ஹிந்தி படிச்சா வேலை கிடைக்கும் எங்க? தமிழ்நாட்டுல. இன்னைக்கு படிச்சு படிச்சு சொல்றேன், நம்ம சொல்றது கேரளா கேக்குது. நம்ம நெய்தல் படையினா அவர் கட்டுறாரு. நம்ம சொல்ற எந்த மாதிரி இந்த 100 நாள் வேலை திட்டத்தை பயன்படுத்தணும் அவர் அதை பயன்படுத்துறாரு. 100 நாள் வேலையை அந்த ஊர் தலைவர் ஊர்ல இருக்கிறவன் தான் கொடுக்குறான். அங்க ஒரு அலுவலகம் போடணும். அலுவலகம் போட்டு நான் வந்து 10 ஏக்கர்ல கரும்பு போட்டிருக்கேன். அந்த 10 கரும்பை வெட்டுறதுக்கு எனக்கு 50 ஆள் தேவைப்படுது. அப்ப கரும்பு வெட்ட 50 பேர் எனக்கு ஆள் தேவை. நான் எழுதி வச்சுட்டு போவேன், என் முகவரியை கொடுத்துருவோம், அவர் அனுப்பிடுவாரு. அங்க வாசல் வரப்பு வரப்புல வயல்ல ஏ கரும்பு வெட்டி வரப்புல இருந்தது 500 ரூபா கொடுத்துருவேன். நேரம் இங்கே வர வேண்டியது. அரசாங்கம் கொடுத்ததுல 300 ரூபா, அப்ப 800 ரூபாய் ஆயிடுது. மனித உடல் ஆற்றலை உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருகிக்கிறோம். மனித அறிவாற்றல் உடல் ஆற்றலை உற்பத்தி உழைப்பில் தானே ஈடுபடுத்தணும். அப்பதானே உற்பத்தி பெருகும். உற்பத்தி பெருமா தானே வந்துடும் நாடு வாழும் வளரும். நீ அதை விட்டு சோம்பி இருக்கிற சோம்பி உட்கார்ந்து இருக்கிறது காசு. ஒரு நாள் எங்க அம்மா 100 நாள் வேலை திட்டத்துக்கு போயிட்டாங்க. அது என் தங்கச்சி சொல்லி சொல்லி சிரிக்கிறாங்க. சுத்தி என் தங்கச்சி மருமாறலாம், ஏமா போனீங்கன்னா. ஏப்பா நான் என்னப்பா செய்யறது? எல்லாரும் போய் இவங்க ஆயிட்டாச்சி பூரா அந்த மரத்து நல்ல அளவு உட்காந்துக்கிறாளுப்பா. ஓராளா வீட்டுல எவ்வளவு நேரம்ப்பா உட்காந்து இந்த டிவியை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கா? பேச சொன்னா ஆளுப்பா. இப்ப என்ன பண்றது தெரியாம நானும் அவங்களோட போய் உட்காந்து பேசியிருந்தப்பா. எப்படி ஆயிடுச்சு பண்ணு? அங்க ஒவ்வொரு ஆண்டு எங்க மாமா நினைவிடத்துக்கு போவோம். அந்த எங்க மாமா காளிமுத்தூர் நினைவிடத்துக்கு, அதுல என் பிறந்த நாள் அன்னைக்கு அவங்க இறந்த நாள் ஒன்னா இருந்ததுனால அந்த நாள்ல நான் நினைவு பண்றோம். பிறந்த நாள் அன்னைக்கு போயிடுறேன். எங்க மாமா இந்த நினைவிட அந்த பள்ளிக்கூடம் இருக்கு. பள்ளிக்கூடத்துல நிறைய 100 பொம்பளை, 50 பொம்பளை உட்கார்ந்துருக்காங்க. எல்லாரும் என்னோட படம் எடுத்துக்கிறாங்க. என்னன்னு கேட்டேன். 100 நாள் வேலைப்பா, 100 நாள் வேலை. சரியா ஒரு சிமெண்ட் சாந்தி செட்டி வச்சுக்கிறாங்க, ஒரு மண் வச்சு வச்சுக்கிறாங்க. சரியா மணி ஒன்னான பிறகு சரி எடுத்துட்டு மண் வெட்டி எடுத்து விட்டுக்கிறாங்க. சும்மா தான் உட்காந்துருக்காங்க. இந்த திட்டத்தை கொண்டு வந்த காலத்துல ஒரு நாளைக்கு ஒரு மரக்கண்டை நட்டு வளர்த்திருந்தாலே இந்த மண்ணை பச்சை போர்வையால போர்த்திருக்கலாம். ஒரு நாட்டு பாருங்க, நிலப்பரப்புல பெரிய நிலப்பரப்பு கொண்ட நாடு ரஷ்யா, 2வது கனடா, 3வது அமெரிக்கா, ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா நிலப்பரப்பு பெருசு, இந்தியாவை விட 2 மடங்கு பெருசு. மக்கள் தொகை 4 கோடி தான். இந்தியாவிட 2 மடங்கு நிலப்பரப்பு பெருசு, மக்கள் தொகை 4 கோடி. அதனால ஒவ்வொருத்தனுக்கும் 2000 ஏக்கர், 3000 ஏக்கர், 4000 ஏக்கர் எல்லாம் நிலமும் வீடும் அப்படிதான் இருப்பாங்க. இந்த 2வது பெரிய நாடு கனடா.
ஒரு மனிதனுக்கு 422 மரம் சராசரி. அவன் 10,000 மரம் வச்சிருக்கான் ஒரு மனுஷனுக்கு. ஒரு மனிதனுக்கு 10,000 மரம் வச்சிருக்கான். அப்ப அந்த அந்த நாட்டு பிரதமர் சொல்றாரு, இன்னும் 100 கோடி மரங்களை நடுவதற்கு திட்டம் போட்டு. இவன் காட்டப்புறா வெட்டிட்டு ரோட்ட போட்டுட்டு தூய காற்றுக்கு 4,500 கோடி ஒதுக்குறோம். அம்மா, தூய காற்று எந்த கடையில வாங்குவீங்க? அதை எங்களுக்கு எப்படிமா விநியோகம் பண்ணுவீங்க? இப்ப இதுல இதுல போட்டுக்கிறோம்ல, இந்த பக்கம் ஒரு இது மாதிரி மாட்டிட்டு சின்னதை ஒரு ஒரு குடுவையை போட்டு இங்க இருந்து குழாயை எடுத்து அப்படி செருகிட்டு போயிட்டே இருங்க. பியூர் பியூர் ஏர், தூய காற்று. இதெல்லாம் வந்து மண்டையில மூளைன்னு ஒண்ணு இருக்கிறவங்க சிந்திக்கிற வேலையான்னு பாருங்க. கிளீன் இந்தியான்னாங்க, குப்பை அல்றது இல்லைடா கிளீன் இந்தியா. சாதிய இழிவு, தீண்டாமை கொடுமை, வன்புணர்வு, மது மத போதை, ஊழல், லஞ்சம், இதெல்லாம் இல்லாத ஒரு தேசத்தை பார்த்தா தூய தூய்மை இந்தியா? அதை செய்யறதில்ல. ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு, ஒரே தேர்தல் ஒரே தேர்வு, ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு, ஒரே சுடுகாடு இருக்கா சொல்லு? ஒரே சுடுகாடு இருக்கா? எனக்கு இருக்கிற பெருங்கனவே இந்த சுடுகாடுன்னு கோச்சுக்குவாங்க. இலக்கிய பிள்ளை, இலக்கண பிள்ளை, அதெல்லாம் இந்த திராவிட இடுகாட தகர்க்கணும். அதெல்லாம் எனக்கு பெரிய கனவு. எங்க பாட்டிக்கு வேலைநாச்சியாருக்கு இடம் இல்ல, மாலை பொண்ணாச்சி வங்கிக்கு போகணும். எங்க பாட்டை மருந்து வண்டிக்கு சொல்லலாம், நாம வந்து மதுரைக்கு போகணும், என் காலாறுவில் போகணும், என் தாத்தா வாவுசிக்கு போகணும்னா அங்க கடற்கரைக்கு போகணும். அது ஏனி மேல ஏறிடாத விழுந்துருவணும் கவலத்தோட சொல்றது, அதோட கோவிச்சுக்கிட்டு போகவில்லை. ஒண்ணு கிடையாது தமிழர் கடையாளம், ஒண்ணு கிடையாது. வந்த உடனே சென்னை விண்ணூர்தி நிலையத்திலிருந்து வெளியேறின உடனே வீர பெரும்பாட்டியார் வேலுநாச்சியார் மண் உங்களை வரவேற்குன்னு போட்டுருவேன், சிலையை வச்சிருவேன், வச்சிருவேன், கோயில் கட்டி கோயில் வெட்டி குடமுழுக்கு நடத்தி விட்டுருவேன். எங்க பாட்டியை காட்டி கொடுக்காத வெட்டுப்பட்டு செத்த உடையாலே கொல்லங்குடி காலியா இருக்கும் போது, குலதெய்வமா இருக்கும் போது, அப்ப எங்க பாட்டியை எவ்வளவு பெரிய தெய்வம்? கட்டுறா கோயில நடத்துறா குடமுழுக்கு போடா உள்ள போய் நம்மாலே, நான் கட்டுற கோயில எங்கால தான் ஓதுவான். ஆமா, சும்மா அங்கே போயிட்டு தூக்கலாம் மிருதங்கள்லாம் சொல்லிட்டு கூடாது. சசி வரணும், சசி வரணும், சசி வரணும்னு. அம்மா சசி வந்தாங்க அரசியலுக்கு, வரக்கூடாது வரக்கூடாதுங்க. ஏப்பா நீ தானப்பா ரொம்ப நாளாக சசி வரணும் சசி வரணும்னு கேட்டுருங்க. அவங்க வந்தவொன்னா வரக்கூடாதா? அண்ணோன்னோன்ட்டான். என்னையா என்னையா அவங்க மந்திரம்? ஐயோ என்ன பண்ண. சரி, தமிழ் மீட்சியூரை வச்சிருவான். முதல்ல நம்ம தமிழ் பேசணும். தமிழன் நாட்டில் வாழாத தமிழ் தமிழன் நாட்டில் வாழாது, நாட்டில் வாழாது. நாட்டில் இல்லாத தமிழ் அது எப்படி ஏட்டில் எப்படி இருக்கும், எங்கே இருக்கும்? மாநாடு போட்டாமல் தமிழ் வாழ்ந்துருமா? தமிழ் பேசணும், எழுதணும், படிக்கணும்,